அடா பைக்குளா எடுடா சார் சோப்பு சார் எடுத்து வைடா ம் வேய் என்னடா கலர் கலரா சோப்பு எடுத்து வைக்கிற யோ சோப்புக்குள்ள கஞ்சா கஞ்சா வச்சிருக்க போறோம் பாரியா டேய் அந்த சோப்பு எடு சோப்பு தான் சார் இந்த தாங்க வேய் பச்சை நீலம் சிவப்பு மஞ்சள்னு பல சோப்பு இருக்கு நீங்க புடிச்ச நடிகை நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு ஏதாவது சோப்பு தொடுங்க ஆ தொட்டுட்டடா ஐ நீலம் சூப்பர் ஆளு சார் நீங்க நீலக்கல்ல சோப்பு கிடைச்சிருக்கு சார் உங்களுக்கு கடல் நீலம் வான நீலம் கண்ணன் நீலம் நீலம் மனசு ரொமான்ஸ் ஆகிடு சார் நீங்க ரொம்ப ரொமான்ஸான ஆளு சார் எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள நீலப்படம் ஓடிண்டே இருக்கும் கனவுலயும் நீலப்படம் ஓடிண்டு தான் சார் இருக்கும் யோ ஜோல்னா ஒருவேளை பச்சை கலர் சோப்பு எடுத்திருந்தா ஐ பிரம்மச்சாரி கலர் மரம் பச்சை புல் பச்சை தர பச்சை உங்க பேச்சும் பச்சை இப்ப கூட பச்சை பச்சையா பேசுறதுதான் நோக்கு பிடிக்கும் இப்ப கூட பாருங்க உங்க பாக்கெட்ல இன்மேலா புக்கு வச்சிருக்கேன் டேய் நிறுத்து உண்மையை சொல்லி என்னை அம்மணமாக்கணும்னு ஆசையா கிளம்பிடும் எட்ரா சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு கிளம்பு டே டே நில்லு 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 இங்க வந்து உட்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்வீட்டி ஜட்டி ஸ்வீட்டி ஜட்டி நீ யார் அது ஸ்வீட்டி ஜட்டி இல்ல சார் அது ஸ்வீட்டி ஷெட்டி சார் யார் அது என் கனவு கண்ணி அனுஷ்கா சார் மூட்டு வலிக்குது ஆள் விடுங்க ஹலோ என்னது பாடியா எங்கடா மேல பாருங்க பாடிய என்ன கபடாது எப்படி செத்தாலோ இந்த பாவி மக இனிமேல் நம்ம டங்கு வர இருந்துச்சு முதல்ல பாடிய கீழே இறக்க சொல்லுங்க சீக்கிரம் இறங்குங்கப்பா ஒரு பெரிய கட்சியை சேர்ந்த ஒரு எம்பியை வர வச்சான் போதும் எம்பி ஆக்குறேன் பார்லிமெண்ட்ல சந்திப்பு கண்டிப்பா பாபாய்
முக்கால்வாசி கணத்தை தாண்டிட்டேன். நான் மட்டும் எம்பி ஆயிட்டேன்னா முக்கால்வாசி விஐபிகளோட குடுமி என் கையில தான் சொல்றேன். ஹலோ அண்ணா, ஊர்ல அஞ்சு பூ பூத்துருக்குண்ண. பறிக்க வந்துடா நம்ம கிராமத்துக்கு. டேய், நான் கிராமத்துக்கு கிளம்புறேன். வெண்ணிலாவை எந்த கஸ்டமருக்கு அனுப்புனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அனுப்பு. சரியா? சரிண்ணா. நாளுக்கு நாள் உடம்பு வலிய விட நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசு வலிதான் தாங்க முடியாது. என் வாழ்க்கையில ஒரே ஆறுதல் எதிர் வீட்டு குடும்பம்தான். கண்ணுக்கு அழகா மனைவி, கணவன், ஒரு சின்ன பெண் குழந்தை. பேசினதே கிடையாது, ஆனாலும் அவங்கள பார்த்தா ஒரு அமைதி வரும். அன்னைக்கு யதார்த்தமா விமலாவை பார்த்தேன். அவங்க முகத்திலையும் ஒரு சோகம் இருந்துச்சு. வெண்ணிலா, ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசினா. நான் உங்க வீட்டு எதிரி வீட்டில் தான் இருக்கேன். நீங்களும் என்ன பல தடவை பார்த்துருப்பீங்க. எனக்கு இது வரைக்கும் என் வாழ்க்கையில கிடைச்ச எல்லாத்தையும் காப்பாத்திக்க தெரியல வெண்ணிலா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. சில சமயம் நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு கூட பொறாமையா இருக்கும் தெரியுமா. நீங்க நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை இல்ல. தேவைக்கு சம்பாதிக்க வழி இல்லாத புருஷன், இயல்பா ஆசைப்படுற குழந்தை. என்ன போட்டா போதும், பாக்க புதுசா பளபளன்னு இருக்குமா. வேண்டாம், புதுசாவே வாங்கலாம். தேவத மாதிரியும் பொண்ணு இருக்கணும். அவ கேட்ட ஷூவை நான் வாங்கித்தரேன். அம்மா, என்ன இந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுறியாம்மா? நான் இப்ப படிக்கிற ஸ்கூல் வேணாமா, இந்த கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுமா? இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு அம்மாவால முடியாதம்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு அந்த டெடி பியர் வாங்கி கொடுமா. என்கிட்ட பணம் இல்லம்மா, அப்புறமா வாங்கி தரேன். அடம் பிடிக்காம வா. சொல்றேல்ல, வாமா. இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு அம்மாவால முடியாதம்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு அந்த டெடி பியர் வாங்கி கொடுமா. என்கிட்ட பணம் இல்லம்மா, அப்புறமா வாங்கி தரேன். ஃபேன்சி காம்படிஷன்ல தேவத மாதிரியும் பொண்ணு இருக்கணும். என்ன சோகமா இருக்கீங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க யாரு? என்னை பத்தி அப்புறமா சொல்றேன். உங்க சோகம் எனக்கு தெரியுது, அதுக்கான காரணமும் புரியுது. எல்லாம் சரியாயிடும். நானும் உன்னை ரெண்டு நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் பொண்ணை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்கிட்ட பணம் இல்ல, அப்படிதானே? எல்லாத்துக்கும் காசு வேணும். இந்த காலத்துல புருஷன் சம்பாதியத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது. ஒன்னு சொல்லட்டுமா, நாம தான் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கணும். படிச்சிருந்தா வேலை கிடைக்கும், இல்லனா வியாபாரம் பண்ணி பணம் பாக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யணும். வியாபாரம் செய்யணும்னா முதலீடு வேணும். முதலீடு வேண்டாம், நம்ம உடம்பு தான் முதல், நம்ம உழைப்பு தான் தொழில். நாமெல்லாம் நடுத்தர குடும்பம். நானும் உன்ன மாதிரிதான் என் குழந்தைங்களை நினைச்சு வேதனை பட்டேன், தைரியமா முடிவெடுத்தேன். இன்னைக்கு என் பிள்ளைங்களை நல்லபடியா வாழ வச்சிட்டு இருக்கேன். புருஷன் கேட்டா சேர்த்து வச்சேன் சீட்டு போட்டேன்னு சொல்லு. புரியுதா? யாருக்கு தெரிய போகுது? ரகசியமா செஞ்சா எல்லாம் சரியா போயிடும். இது என் நம்பர், வச்சுக்கோ. யோசிச்சு பாரு, நீயே ஒரு நல்ல முடிவுக்கு வருவ. அதுக்கப்புறம்தான் என் குழந்தைக்காக இந்த முடிவை எடுத்தேன். அன்னைக்கு அந்த பொம்பளை என்ன அனுப்பினது ஒரு மிருகத்துக்கிட்ட. அப்பதான் அந்த கஷ்டத்தை உணர்ந்தேன். வேண்டாம், உனக்கு டீ போடு தெரியுமா? தெரியும்.
இப்போ ஏது உனக்கு காசு சேர்த்து வச்சு வாங்கனே என்னங்க என்னாச்சு உங்களுக்கு குழந்தை கூட்டிட்டு எங்க போறீங்க எனக்கு ஒன்னும் ஆகல உனக்கு தான் புத்தி மாறி போச்சு ஒன்னும் நடக்காத மாதிரி கேள்வி கேக்குற குடும்பத்துக்கு ஆகாதெல்லாம் பண்ணிட்டு புரியலங்க முடிஞ்சு போச்சுடே எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் பார்த்தத என் பொண்ணு பார்க்க வேணாம் அவ எதையும் கேட்கவும் வேணாம் உன்னை தொட்டா கூட பாவம் அதான் உன்னை அடிக்கல கொஞ்ச நாளாவே உன் பேச்சு நடை ரொம்ப தான் மாறி இருக்கு அதை நான் இத்தனை நாளா கவனிக்கல இன்னைக்குதான் தெரிஞ்சுது நான் வேலைக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் நீ வெளியில வியாபாரத்துக்கு கிளம்பிடுற இப்ப அழுது பிரயோஜனம் இல்ல காலமெல்லாம் அழுகணும் அழு தறிகட்டு போன நீ இனி தனியா தான் வாழணும் இல்ல சாகணும் அம்மா செத்துட்டான்னு நினைச்சுக்கோ நான் யாருக்காக எல்லாத்தையும் செஞ்சேனோ எனக்கு அவளை என்னை விட்டுட்டு போயிட்டா இனிமே நான் யாருக்காக உயிர் வாழணும் அதான் தற்கொலை பண்ணிக்கிறான முடிவுக்கு வந்துட்டேன் என் மனசுல இருக்கிறத யாருக்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சேன் அத உங்ககிட்ட சொன்னேன் என்ன முட்டாள்தனமான முடிவு இது நீ தப்பு செஞ்சிருக்க கூடாது செஞ்ச பிறகு தற்கொலைய பத்தி யோசிக்க கூடாது ஒரு பொண்ணு எந்த தொழில்னாலும் செய்யலாம் ஆனா இந்த தொழில மட்டும் செய்யவே கூடாது பிளீஸ் விமலா நடந்ததை மறந்துடு நல்லபடியா வாழ்க்கைய வாழப்பாரு இதுல இருந்து நானும் வெளியே வர முடியும்னு நம்புறேன் முடியாதுன்னு காலம் கூட்டிட்டு போகுது பாக்கலாம்